பிக் பாஸ் சீசன் ஃபைவ் டே 25 உடைய செகண்ட் அண்ட் தேர்ட் ப்ரோமோ ரிலீஸாக இருக்கு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது அப்படிதான் சொல்லணும். ஏன்னா செகண்ட் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மதுமிதா இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து பயங்கரமாக அழுகுற மாதிரி காட்டிருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய இசைவாணிக்கும் மதுவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான இது கொடுத்துருப்பாங்க லீடர்ஷிப் அப்படின்ற மாதிரி. ஏன்னா வந்து மதுமிதா வந்து கேப்டன்சி டாஸ்க் வச்சு கேப்டனாக இருப்பாங்க. இசைவாணிக்கு வந்து அந்த காயின் வச்சிருப்பாங்களே, ஸோ அதனால அவங்க கேப்டன் மாதிரி வந்து லீட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நாட் அ கேப்டன் ஷி ஷுட் லீட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லீட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது ரெண்டு பேரும் கிளாஷ் ஆனது நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து மது வந்து பயங்கரம் அழுதுட்டு சொல்லுவாங்க எல்லாருக்கிட்டே கண்டஸ்டன்ஸ் கிட்ட. நான் சொல்றது நீங்க யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க, வேணா நான் பாக்குறதுக்கு வந்து பெருசா இதுவா இல்லையோ என்னமோ தெரியல, நான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்க யாருமே லிசன் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுதுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இசைவனை பத்தியும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ப்ரோமோ த்ரீல பாத்தீங்கன்னா நம்மளோட பிக் பாஸ் சுமார் பாரா அதான் பத்த வச்சிட்டாரு. ஸோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டிக்கடா பட்டணமா அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அந்த டிபேட் மாதிரி நடக்க போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராஜு வந்து இமான நினைச்சு வந்து பயங்கரமா டார்கெட் பண்ணி பேசிருப்பாரு, ஃபன் பண்ணிருப்பாரு. அவர் வந்து பாக்குறதுக்கு ட்ரெஸ் அது மீதான் போட்டுக்கான பேசுறது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நம்மளோட கிராம தலைமா தான் பேசுறாரு அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தாமரை வந்து ஸ்ருதிய பத்தி கொஞ்சம் இதுவா பேசிருப்பாங்க. அவங்க வந்து ட்ரெஸ்ல கொஞ்சம் இதுவா போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம சிவிக்கு கொஞ்சம் கோவம் வந்து பேசிருப்பாரு. சிவி வந்து சொல்லுவாரு இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது தப்புக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. தாமரை செல்வி ஸ்ருதிய பத்தி இந்த மாதிரி பேசினதுக்கு அப்புறம் நம்ம சிவிக்கு கொஞ்சம் கோவம் வந்து கேட்டிருப்பாரு, நீங்க அடக்கமா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. சோ அதனால வந்து நம்மளுக்கு தாமரை செல்வியாக்க பாத்தீங்கன்னா அவங்க பின்தொடர்ந்து அவங்க சாப்பிட்டு இருக்கும்போது அவளை விடாம வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னுடைய அடக்கத்தை நீ பாத்தியா, நான் என்ன ஒழுங்கா இல்ல அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க. சோ இன்னைக்கு எபிசோடு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அழுகாட்சி இருக்கும், அது சேம் டைம் சண்டை இருக்க போது அப்படின்னு தெரிய வருது. இன்னைக்கு எபிசோடுக்காக நான் ரொம்பவே எக்ஸைட்டா இருக்கேன். நீங்களும் அதே மாதிரி எக்ஸைட்டா இருக்கீங்க அப்படின்னா கீழே மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.